ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோகோபிட் யூஸ் பண்ணி எப்படி மண் கலவை ரெடி பண்ணலாம் மாடி தோட்டத்துக்கு, மற்றபடி வீட்டில் செடி வைக்கிறதுக்கு, ரோஸ் செடி, ஏதாவது பூச்செடி, கீரை, காய்கறி எது வைக்கணுன்னாலும் எப்படி மண் கலவை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது கோகோபிட் எடுத்துருக்குறேன். இது வந்து பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன். இது ஒரு பீஸ் வந்து 100 ரூபாய்க்கு. நீங்கள் வெளியே வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும். இதில் நான் பாதி பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாதி பீஸ் கட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாக உடச்சிட்டு அதை வந்து ஒரு வாளியில் போட்டு பக்கெட்டில் பாதி பீஸை போட்டு தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி ஊற வச்சிட்டேன். பாருங்கள், பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக ஊறியிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஊறியிருக்குது. பாருங்கள், ஒரு பக்கெட்டில் நான் போட்டது வந்து 800, பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்துலையும் எடுத்துருக்கேன். அவ்வளோ கோகோபிட் வந்திருக்குது. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஊறி வந்திருக்குதுன்ட்டு. பாதி பீஸ் தான் போட்டிருக்கேன். அடுத்து எப்படி இது கலவை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்கள்கிட்ட என்ன அளவு இருக்குதோ அதில் ஒரு யூனிட் எடுத்துங்க, ஒரு அளவு எடுத்துங்க. நான் ஒரு அளவு செம்மண் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட செம்மண் இல்லை, தோட்ட மண் தான் இருக்குன்னா நீங்கள் நார்மல் தோட்ட மண் கூட எடுத்துக்கலாம் 1 பங்கு. இது லைட்டாக கட்டியாக இருக்கிறதுனால அதை உடச்சி விட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே அளவு 1 பாண்டு நம்ம செம்மண் எடுத்துருக்கோம். அதே அளவு 1 பாண்டு கோகோபிட் நம்ம ஊற வச்சு வச்சோம்ல, அந்த கோகோபிட் வந்து அதையும் வந்து 1 பாண்டு அளவு அதே அளவு எடுத்துங்க. நீங்கள் அது 2 பாண்டு எடுத்திங்கன்னா இதுவும் 2 பாண்டு அப்படி ஈக்குவலாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆற்று மணல் அது 1/2 பாண்டு எடுத்துருக்குறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கோகோபிட் நல்லா மிக்ஸ் ஆகும். இதோட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உரம், உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நாங்கள் எங்கிட்ட ஆட்டு உரம் 1/2 பாண்டு, நல்லா காஞ்சதை தான் எடுக்கணும், பச்சையாக இருக்கிறத எடுக்கக்கூடாது. அதில் வந்து வேர் வந்து அழுகிரும், ஹீட்டில் வந்து வேர் சரியாக வராமல் போயிடும். அதனால் நல்ல காஞ்ச சாணியாக எடுத்துங்க. இல்லைன்னா வேறு அவங்ககிட்ட உரம் தான் இருக்குது, வேறு ஏதாவது மண்புழு உரம் அதே மாதிரி உரம் தான் இருக்குன்னா அந்த உரத்தை 1/2 பாண்டு அளவு எடுத்துங்க. எடுத்துட்டு அதையும் நல்லா மண்ணோடு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மண்ணை மிக்ஸ் பண்ணிவிட்டு கோகோபிட்டோடு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த உரத்தை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஆட்டு உரத்தையும் நல்லா போட்டு இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்முடைய கோகோபிட் மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. சிலவங்க வந்து வெறும் கோகோபிட் போட்டு வைக்கிறாங்க, அப்படியும் வைக்கலாம். இந்த மண் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல சத்து, செடியும் நல்லா வேகமாக வளர்ந்து வரும். கோகோபிட் போட்டிங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும். நீங்கள் அது யூஸ் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு. தண்ணி லைட்டாக ஊற்றினோடனே கீழே வடிஞ்சு வந்துடும், வேர் வந்து ஈஸியாக விடும். அதனால தான் கோகோபிட் வந்து யூஸ் பண்ணுறோம். மணல் இல்லாதவங்களும் இந்த கோகோபிட்டை யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்முடைய மணல் மிக்ஸ் ஆகிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் செடி வைக்கிறதுக்கு கோகோபிட் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு பார்த்துக்குங்க. அடுத்து நாங்கள் வீடியோவில் வந்து இதில் கோகோபிட்டை போட்டு ஒரு ரோஸ் செடி வச்சு காமிக்கிறேன். அந்த ரோஸ் செடி எப்படி வளர்ந்து நல்லா பூ வருதுன்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.